பல்லடம் அருகே மணல் கடத்தல் லாரியை சிறைப்பிடித்த கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் வாய்வாளர் மிரட்டும் வாட்ஸ்அப் ஆடியோ வெளியாகியிருக்கிறது. காட்டூர் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் கார்த்திக் என்பவர் மிரட்டலுக்கு ஆளானவர். இவர் கடந்த 24ஆம் தேதி மணல் கடத்தலில் ஈடுபட்ட லாரியை மடக்கி பிடித்துள்ளார். தகவலறிந்த வருவாய் ஆய்வாளர் ஈஸ்வரி கார்த்திக்கிற்கு செல்போனில் தொடர்பு கொண்டு அந்த லாரியை விடுவிக்கும்படி மிரட்டல் விடுக்கிறார். இல்லங்க, இப்பதான் புடிச்சேன், பாத்துட்டாலும் கரெக்டா இல்லையா? அவங்க எல்லாம் பர்மிட்டோட ஓட்டிட்டு இருக்காங்க. பர்மிட் கரெக்டா இல்லங்க, அது அடிச்சு எழுதி இருக்குது. இல்ல ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க. சொல்லுங்க. அவங்க தாசில்தாரு கலெக்டர் எல்லாரும் வரல அவங்க பாக்குறாங்க. நீங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பாத்துருக்காங்க? உங்களுக்கு என்ன பாத்துருக்காங்க? உங்களுக்கு என்ன பாத்தாங்க? என்ன சொல்றீங்க? அப்ப தப்பு பண்ணி அவங்க புடிச்சு போய் தப்பு. என்ன பண்ணுவீங்க நீங்க? எப்படி அப்ளை பண்ணுவீங்க சொல்லுங்க? எப்படி நீங்க மேல் நிலத்துல தெரிவிப்பீங்க சொல்லுங்க? ஆட்சிக்கு இது வரைக்கும் நீங்க எதுவும் கூப்பிட்டு சொல்லல. சரி, நீங்க எப்படி அனுப்புவீங்க? மணியார் ரிசீவ் பண்ணிருக்காருன்னு சொல்லி ரிப்போர்ட் போடுவீங்களா? பண்ணலாம். ஏன் சப்ளை கொண்டு போக கூடாதுங்களா? அப்படியெல்லாம் இல்லையே. ஆரை பாக்கணும். ஏன் வந்து பாருங்க. அது எப்படி நான் கேட்ட நான் தெரிஞ்சு பாக்கணுமா? இப்பதான் கரெக்டான பாத்துதான் உங்களுக்கு போட முடியும். எதுனால எனக்கு ஒன்னு இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க? இப்பதான் பாத்துட்டு இருக்கோம், பாத்துட்டு தான் உங்களுக்கு கூப்பிடுவோம். அது என்ன வந்தாலும் தெரியாது. நீங்க தாசில்தார் கூப்பிட்டு சொல்றவங்களும் அவங்க விட்டுருங்க. சரி, நீங்க வந்து பாருங்க. முதல் கொண்டு பாக்குறாங்க. ஓகே. என்னது? தாசில்தார் முதல் கொண்டு கலெக்டர் முதல் கொண்டு அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன மேம், பர்மிட் தப்பா இருக்குது. பர்மிட் தப்பா இருந்தா உங்களுக்கு என்னங்க மணியார் சீஸ் பண்ணலாம்னு எங்கெங்க இருக்குது? ஏன் அப்ப வேற யாரு பிடிக்கலாங்க? ஆரேக்கு தாங்க சீஸ் பண்றாங்க. அப்ப வாங்க, வந்து புடிங்க. வாங்க, நான் புடிக்கணும். நீ புடிக்கணும், நான் பாத்துக்கிறேன் என்னோட ஏரியாக்கு வரப்போ. உங்க ஏரியா எதுங்க? என்ன சொல்றீங்க?